ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிற்பக்கலை. சரிங்களா, நம்ம வந்து ஆல்ரெடி பழைய புத்தகத்தில் வந்து கல்லிலே கலைவண்ணம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து நம்ம சிற்பக்கலையிலேருந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து மனம் கமரும் மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு வந்து 6th புக்கிலேருந்து பார்த்துருப்போம். அதே தவிர நம்ம இப்போது 10th புக்கில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சரியா, அதே மாதிரி வந்து 11th புக்லேயுமே வந்து ஒரு டாபிக் இருக்கும், அதாவது இந்த தஞ்சை பெரிய கோயில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வச்சுருப்பாங்க. சரி, அதையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிற்பக்கலை பற்றி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டாபிக் இருக்குது. நிறைய கேள்விகள் இந்த கேட்டிருக்காங்க. இந்த ஒரு லெசன்லேயே வந்து கடந்த 2022 நடந்த குரூப் 2 ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன கேள்வின்னு நான் சொல்கிறேன். ஸோ தவிர்க்க முடியாத ஒரு லெசன், கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் ஒவ்வொருத்தருமே கேட்டுருக்காங்க. அதனால் இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். சரியா, சிற்பக்கலை அப்படின்னா நம்ம எல்லாரும் தெரியும். சிற்பங்கள் அப்படின்னும் போது ஒரு கல்லை வந்து ஒரு கண் கவரும் ஒரு உருவமாக, அதாவது ஏதாவது ஒரு உருவத்தையோ, ஒரு மயிலையோ, ஒரு கடவுளையோ, இல்லை ஒரு மனிதரையோ, இல்லை வந்து ஒரு விலங்கையோ வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கிற மாதிரியே வரைவுக்கிறது தான் வந்து சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிற்பக்கலை அப்படின்னு நம்ம வந்து உற்று நோக்கும்போது நிறைய சிறப்பான விஷயங்கள். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கறது வந்து ஒரு கல் தான். அந்த ஒரு கல்லை எப்படி பார்த்துருக்காங்க, இப்படி வந்து நம்ம கண் கவரும் ஒரு சிலைகளை வந்து இருக்கக்கூடிய ஒரு சிற்பமாக மாற்றிருக்காங்க. இதுக்கு பார்த்தா சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா மகாபலிபுரத்துக்குரிய புலிக்குகை. சரியா, புலிக்குகை எங்கே இருக்குது? மகாபலிபுரத்தில் இருக்குது. சரியா, ஓகே. கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை எனலாம். சரியா, இதில் நம்ம என்னென்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிற்பக்கலையுடைய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஒவ்வொருடைய ஆட்சி காலத்தையும், அந்த சோழர் ஆட்சி காலத்தில் சிற்பக்கலை எப்படி வளர்ச்சி அடைந்தது, பாண்டியர் காலத்தில், பல்லவர் காலத்தில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் காலத்தில், விஜயநகர பேரரசு காலத்தில், தற்போது சிற்பக்கலை எப்படி இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து இந்த சிற்பக்கலையுடைய அந்த வளர்ச்சிகள், அந்த பரிணாம வளர்ச்சி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஓகேவா? கல், உலோகம், செங்கல், மரம் இது எல்லாத்தையும் கொண்டு கண் கவரக்கூடிய ஒரு சிலையை உருவாக்கத்தை சிற்பக்கலைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா திவாகரன் நிகண்டு. சரியா, சேந்தரன் திவாகரன் நிகண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நிகண்டில் மிக பழமையானது சேந்தரன் திவாகரன் நிகண்டுனு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த நிகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்பத்தொழிற்கு உறுப்பானவனே. சரி, உறுப்பாவன. சரி, இந்த 10 இப்போ சொன்ன பார்த்தீங்களா, கல், உலோகம், செங்கல், மரம், மண், சுண்ணாம்பு, தந்தம், வண்ணம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை, அப்புறம் மெழுகு, இது எல்லாமே தானே அது சிற்பத்தொழிலுக்கு தேவையான 10 சிற்பத்தொழிலுக்குடான உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி சொன்னது எது? திவாகரன் நிகண்டு. மணிமேகலையும் இத்தகைய குறிப்புகள் காணப்படுகின்றன. சரியா, நம்ம வந்து சிலப்பதிகார மணிமேகலை சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மணிமேகலையுமே இது தொடர்பான செய்தியை வந்து பார்க்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்த சிற்பங்களின் வகைகள் அப்படின்னும்போது, சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவச் சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். ஓகேனது, அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, முழு உருவச் சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. உருவத்தின் முன்பகுதியையும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைக்கும் சிற்பங்களை முழு உருவச் சிற்பங்கள் என்று கூறலாம். அது முழு உருவச் சிற்பம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலையோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கவர் பண்ணி வரைந்தாங்க அப்படின்னா அது வந்து முழு உருவச் சிற்பங்கள், முழு உருவத்தையும் காட்டுறது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா, அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். அது ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தெரியாமல் இருக்கக்கூடிய சிற்பம் என்ன சொல்கிறாங்க, புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இத்தகைய சிற்பங்களை அரண்மனைகள், கோவில்கள் போன்ற இடங்களில் காணலாம். குறிப்பாக கோவிலின் தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடியும். அதாவது என்ன, அந்த செவுத்துலேருந்து ஏதோ வெளியே புடைச்சிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும், அதாவது அதுக்கு பேர் வந்து புடைப்பு சிற்பங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்க முடியும், ஃப்ரண்ட் பகுதி. சரியா, தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ அதாவது பிரதிமை உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. மொத்தது 4 வகையான சிற்பங்கள், தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 வகையான உருவங்கள்லாம் பண்ணுறாங்க, கல்லிலையும் உலோகத்திலையும் செதுக்கிறாங்க. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடன் மிகுந்த தேர்ச்சியுடன் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கற்கவிஞர்கள், சரி என்னது,
சிற்பிகள் என்ன பேர் கொண்டு அழைக்கிறாங்க? கற்கவிஞர்கள் என அழைப்பர். ஓகேவா? அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு பல்லவர் கால சிற்பங்கள், ஒவ்வொரு காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் கட்டமாக பல்லவர் கால சிற்பங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. இங்கே சுதைனா சுண்ணாம்பு, சரியா? சுதையினாலும் கருங்கற்கள் என்ன பண்ணுறாங்க, சிற்பங்களை வந்து அமைக்கிறாங்க. கோவில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்றவை. கோவில் கொண்ட இந்த ஒவ்வொரு தூண்மையும் அது சிற்பங்களை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை, மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் இணைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன. சரியா? அந்த தூண்கள் என்ன பண்ணிக்கோங்க, பல்லவர் காலத்தில் ஒவ்வொரு தூண்லையுமே வந்து யாழி உருவம், சிங்கம் உருவம், தாமரை, மலர் போன்ற உருவங்களை வந்து பொறிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளிர்வதை காண முடியும். எல்லா இடத்துலையுமே சிற்பங்களை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதான் வந்து பல்லவர் கால சிற்பத்துடைய ஒரு சிற்பான விஷயம். அடுத்து தமிழின் தொன்மையான திலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. தமிழ் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கணம் எது? தொல்காப்பியம் தான். பொதுவாக பழமையானதுன்னா அகத்தியம் சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு கிடைச்சதில் மிக பழமையானதுன்னா தொல்காப்பியம் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி போரில் அந்த தொல்காப்பியத்தில் பாருங்கள், போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரர்களின் நடுகள் நடப்படும், அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்பெறும். தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணைக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருப்பதை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது. சரியா? மொத்தம் மூன்று முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிற்பக்கலையை பற்றின அது தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் கண்ணைக்கு சிலை வைத்த செய்தியை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்போது, மணிமேகலையில் வந்து சுண்ணாம்பு கலவை கலந்த வந்து சிற்பங்கள் வரையப்படுவது, வந்து மாளிகை வரையப்படுவதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுரம் சிற்பங்கள் மிகச்சிறந்த சான்றுகளாகும். சரிங்களா? அந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தானே அது பல்லவர் கால சிற்பக்கலைக்கு இன்னுமே வந்து ஒரு அழியாக வந்து வரம் பெற்ற ஒரு அமைப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரையில் காணப்பட்ட பெரும் பாறைகள் செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு உருவாக்கப்பட்ட பஞ்ச பாண்டவ ரதங்களின் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவச் சிற்பங்களும் பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு பெருமையை உலகுக்கு உணர்த்துகிறது. சரியா? ஸோ பல்லவ காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளை வந்து செதுக்கி பல பல உருவங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த பஞ்ச பாண்டவ ரதம், இங்கே மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவ ரதம், அது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவைகள், விலங்குகள் போன்ற எல்லா உருவங்களையும் என்ன பண்ணுவாங்க, பல்லவ கால சிற்பங்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்கன்றத குறிப்பிட்றாங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. இது காஞ்சி கைலாசநாதருடைய சுற்றுச்சுவருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சிற்பங்களின் கலைக்கூடமாக காணப்பட சொல்கிறாங்க. அதே போன்று காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. காஞ்சிபுரத்தோட வைகுண்ட பெருமாள் கோவில் வந்து இங்கேயுமே அந்த சிற்பங்களை வந்து மிகுதியாக காணப்படுது. இங்கு தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்கள் கோவிலின் உட்புறச்சுவர்களில் செதுக்கப்பட்டன. பல்லவர் கால குடைவரை கோவில்களின் நுழைவாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. சரியா? என்ன சொல்கிறாங்க, இந்த பல்லவர் கால பகுதியும் குடைவரை கோயில்களை பார்த்தீங்களா, அந்த நுழைவாயில் இருப்புறங்களையும் வந்து காவலர்கள் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. சரியா? ஏன்னா அந்த சிற்பங்கள் வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பிற்காக இந்த நிகழ்வு காணப்பட்டது. சரியா? அப்போ அந்த சிற்பங்கள் எந்தளவுக்கு வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க, இல்லை பேணி பாதுகாக்கிறாங்கிறது நமக்கு இது மூலமாக தெரிய வருது. அடுத்தது மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்வேறு கால சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. எங்கே இருக்குது? மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை, இங்கே கூடிய சிற்பங்கள் என்னது, சிறந்த கலைஞத்துடன் கூடிய சிற்பங்கள் காணப்படுது. ஓகேவா? அடுத்து பாண்டியர் கால சிற்பங்கள், பல்லவர் காலம் முடிஞ்சு அது பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னும் போது பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில்களின் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. சிற்ப வேலைப்பாடு இருக்குது, நிறைய இருக்குது. அவற்றை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணலாம். கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர் காலத்து சிற்பக்கலைக்கு சான்றுகிறது. சரியா? அப்போ அந்த பாண்டிய கால சிற்பங்கள் எங்கே இருக்கும்போது பார்த்திங்கும்போது, திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுவான் கோயில் அமைந்திருக்கக்கூடிய கோவில், அது கழுகுமலை வெட்டுவான் கோவில், இதெல்லாமே அந்த பாண்டியர் காலத்து சிறப்பு வாய்ந்த கோவில்களாகும்.
சோழர் கால சிற்பங்கள். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. இந்த கல்லில் சிற்பம் வைக்கக்கூடிய முறை வந்து எந்த காலத்தில் வந்திருக்கு? சோழர் ஆட்சி காலத்தில் தான் வந்து அந்த உச்சநிலை அமைஞ்சிருக்கு. முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய தாராசுரம் ஐதீஸ்வரர் கோயில், மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் போன்றவை கால சிற்பக்கலைக்கு, அதாவது சோழர் கால சிற்பக்கலைக்கு ஒரு கருணமாக திகழ்கிறது. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்ற 14 அடி உயரமுள்ள வாயிற் காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் சோழர் கால சிற்பத்திறனுக்கு சான்றாக விளங்குகின்றன. தெரியா, நம்ம தஞ்சை பெரிய கோவில் போகும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த என்ட்ரன்ஸில் வந்து 14 அடி உயரமுள்ள வாயிற் காவலர் உருவத்தையும் வச்சுருப்பாங்க, பெரிய நந்தியும் இருக்கும். இது வந்து சோழர் கால சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமும் சிங்கமுகக்கிணறும் அவற்றின் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கன. சரியா, கங்கை கொண்ட சோழபுரம், முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கல்லில் அமைந்த ஒரு கோபுரம் இருக்குது, சரிங்களா? அதுவும் நவகிரகம், ஒரே கிரகத்தில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறுமே வந்து அங்கே சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்தது, அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது நடன முத்திரையோட சிற்பங்கள் அமைச்சு எங்கே? புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில். அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூர் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை. சரியா, மூவருக்கும் இன்னும் அந்த மும்பத்தி கோயில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. எங்கே? அம்மாவட்டத்தில், அதே புதுக்கோட்டை மாவட்டத்திலே கொடும்பாலூர் அப்படின்ற ஊரில் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை. அடுத்து, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாசநல்லூர் உள்ள குரங்குநாதர் கோவிலின் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. சோழர் கால இறுதியில் திருவரங்க கோவிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் வெளிப்படும் முக பாவனைகள் சோழர் கால நுட்பத்திற்கு மிகச்சிறந்த சான்றுகளாகும். சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டன. எனவே சோழர் காலம் செப்பு திருமேனியின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து முடிக்கிறாங்க. ஓகேவா, இதில் தெரியுமான்றது ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது முன்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓகே வேணாம் போதுமான பார்த்தாச்சு. இது பார்க்கும், தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்தும் பாராட்டியும் சிற்பக்கலையை வளர்த்தும் வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக்கலை கல்லூரி நடத்தி வருகிறது. அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிறந்த கலைஞர்கள் பலர் உருவாகின்றனர். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் காணப்படுகின்றன. எங்கே? சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. ஓகேவா, அது பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை கல்லூரியில் பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்விக் கழக இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. என்னது என்ன நூல்? சிற்ப செந்நூல் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான தகவல். அடுத்து நாம் பார்க்க பார்த்து பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள். விஜயநகர மன்னருடைய காலத்தில் வந்து சிற்பங்கள் எப்படி இருந்துச்சு, கோயில்கள் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது, விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. அக்கோபுரங்களில் சுதைகளாலான சுண்ணாம்பிலான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. ஓகேவா, ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்களாயின. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டன. குதிரையின் உருவத்தை சரி உருவங்களை சிற்பங்களில் இடம்பெறச் செய்தனர். உதவ பார்த்தீங்கன்னா இந்த குதிரை அப்படின்ற ஒரு கான்செப்டே உங்களுக்கு தான். ஏன்னா அவனுடைய சிற்பங்களில் வந்து அதிகமாக காணப்பட்ட விலங்கு எதுன்னா குதிரைகள் தான் அதிகமாக காணப்பட்டுச்சு. வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரையில் முன்காலை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் மண்டபத்தூங்கில் அமைந்தன. அதாவது இந்த கயிறை போட்டு இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலத்தையும் தூக்கி வந்து ஒரு மாதிரி கத்திட்டு கீழே பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தூக்குற மாதிரி உருவத்தான் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்களாம். அத்துடன் பல்வேறு வகையான ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களையும் இவர்கள் அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறிய சிறிய தூண்கள், இசை எழுப்பக்கூடிய தூண்களை வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாயக்கர் கால சிற்பங்கள். ஸோ நாயக்கர் காலத்தில் என்ன சிற்பம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாயக்க மன்னர் பல இடங்களில்
ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். இது நாயக்க மன்னரில் பல இடங்கள் என்ன பண்ணிக்காங்க, ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைத்தனர். அம்மண்டப தூண்களின் அழகிய சிற்பங்களை செதுக்க, அந்த மண்டபத்தோட தூண் என்ன பண்ணிக்காங்க, தரமான சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஓகே என்னென்ன கோயில் பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் வந்து தஞ்சை பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடி கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோயில், இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோயில் போன்ற இடங்களில் கலைநயம் மிக்க சிற்பங்களை காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர் குரவன் குரவத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. ஓகே, அந்த திருவிளையாடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, தூண்களே வந்து விவரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களின் ஆடை ஆபரணங்கள் கலைஞத்துடன் காணப்படுகின. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது. என்னது, இறந்த மைந்தனை வந்து கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் எங்கே வச்சுருக்காங்க? அடுத்தது கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பங்கள் கலைநுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம். சரி, நம்ம மேலே பார்த்துருந்தோம். அதேமாதிரி கோயம்புத்தூர் தான் வந்து பேரூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, இந்த சிற்பங்கள் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பங்கள் கலைநுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு என்று கூறப்படுகிறது. அண்ட் அந்த புகழை வந்து உச்சநிலை கொண்டு படுத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. வழியோட்டம் புருவ நெளிவு நக அமைப்பு என மிக மிக நுட்பமான கலைஞத்துடன் அவை பதிக்கப்பட்டுள்ளன, சரி படைக்கப்பட்டுள்ளன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழியோட்டம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புருவ நெளிவு நகர அமைப்பு, இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாதிரி கரண்ட் இருக்கா மாதிரி இந்த சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பாடல் எழுத்துறன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கிருஷ்ணாபுரம் வெங்கடா சலபதி கோவிலில் உள்ள குறவன் குரத்தி ரதி தேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. சரி, என்னது, கிருஷ்ணாபுரம் வெங்கடா சலபதி கோவில், இங்கே இருக்குது கிருஷ்ணாபுரத்துக்குரிய வெங்கடா சலபதி கோவில், இதில் வந்து குறவன் குரவத்தி ரதி தேவி சிலைகள் போன்றவற்றை காண்போரை ஈர்க்கும் வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பௌத்த மற்றும் சமண சிற்பங்கள், அடுத்து நான் பார்க்க போகிறது. பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த நின்ற படுத்த நிலைகளில் சிற்பங்கள் படைத்து வழிபட்டனர். சரியா? அதாவது பௌத்த மதத்துக்கு மாறின தமிழர்கள் என்ன பண்ணாங்க, புத்தரையே வந்து கடலை வழிபட்டு அவருடைய உருவ சிலைக்கு என்ன பண்ணாங்க, நிற்கிற மாதிரியும் அமர்ற மாதிரியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்க கோலத்தையும் என்ன பண்ணாங்க, சிலைகளை உருவாக்கி அதை வழிபட்டாங்க. சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்களையும் உருவங்களையும் சிற்பங்களையும் வரைந்தனர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனாக உள்ளன. இதுதான் இப்போ டிஎன்பிஎஸ்சி கேட்டேன், குரூப் 2 2022 குரூப் 2 கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனுடையவை கேட்டீங்கன்னா, சமண மதத்தில் சிற்பங்கள் எவ்வாறு காணப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருந்தாங்க அளவுக்கு மீறிய உயரம் பருமன் உடைய அதிக பருமன் இதாக கொடுத்துருந்தாங்க. சரியா? செய்ய மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்தது சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையின் 24 தீர்த்தங்கரர்கள் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அதுபோலவே மதுரைக்கு அண்மையில் சமணர்கள் படுக்கையில் செதுக்கப்பட்ட இடங்களில் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சரி, மலையிலே என்ன பண்ணிருக்காங்க, சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க, யார் அழிக்க மாட்டாங்கிறதுனால. தனிச்சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, சிற்பத்தோட தனிச்சிறப்புன்னு பார்க்கும்போது, பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுள்ள நிகழ்களை உடையது. யோகக்கலை நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலை இடம்பெற்றுள்ளன. ஓகே, அடுத்தது இன்றைய கலை, இன்றைய சிற்பக்கலைன்னு பார்க்கும்போது, தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல் பைஞ்சுதை, பைஞ்சுனது சுண்ணாம்பு கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. செங்கல் சிமெண்ட் கற்கள். ஓகே, அடுத்தது வெண்கலம் முதலான உலோகத்தாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் என்ன பண்ணுறாங்க, கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறையில் தன் இடத்தை நிறைவு செய்கிறது. பெரும் அரங்குகளில் காட்சி கூடங்களில் வரவேற்பறையில் காணப்படும் கலைநயமிக்க சிற்பங்கள் நினைவு பொருட்கள் பரிசு பொருட்கள் வெளிநாட்டு ஏற்றுமதியாகும் நேர்த்திமிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உருவாக்கும் பல சான்றுகளாகின்றன. சரியா? அடுத்து பாருங்கள், சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி
வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டுகளிப்பதற்கும் மட்டுமல்ல, அவை வரலாற்று பதிவுகளாகும். மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியே ஓகேனது, மனிதனுடைய அறிவு வளர்ச்சின்றா அதுதான் வந்து முதிர்ச்சின்றத குறிப்பிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்பக்கலை அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம முடிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை வந்து பார்த்துருந்தோம். அது பாண்டியர் காலத்தை எப்படி பண்ணாங்க, பல்லவர் காலத்தை எப்படி பண்ணாங்க, சோழர் காலத்தை எப்படி பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து எப்படி வந்து அந்த சிற்பக்கலையில் வந்து கொழித்திருக்கின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த விடியோ போய் வேறு ஒரு முக்கியத்தோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.